இப்போல்லாம் பல சீரியல்கள் ஹிட் ஆகி டிவி சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்தாலும் முதலெல்லாம் ஒரு சில சீரியல் மட்டுமே பெரிய அளவில் ஹிட் கொடுக்கும். அப்படி மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு சீரியல் தான் மெட்டியோலி. இந்த சீரியலில் நடித்த ஒவ்வொருத்தருமே தனக்கு கொடுத்த கேரக்டரில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த சீரியல் அந்த டைம்லேயே பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இந்த சீரியலில் விஜய் ரோலில் நடித்தவங்க தான் உமா மகேஸ்வரி. இவங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உமா மகேஸ்வரி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்க அப்பா ஒரு டைரக்டர். சீரியல் நடிகை வனஜாதான் இவங்க அக்கா. ஒரு நாள் உமா இவங்க அக்கா சீரியல் ஷூட்டிங் பார்க்கறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே இருந்தவங்க உமாவை பார்த்துட்டு நீயும் சீரியலில் நடிக்கலாமேன்னு கூப்பிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் ரொம்ப யோசித்த உமா மகேஸ்வரி சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சீரியலில் நடிக்க வந்திருக்காங்க. அப்படி இவங்க முதல்ல நடித்த சீரியல் தான் காலேஜ் ரோடு. இதுக்கப்புறம் மெட்டியோலி, மஞ்சள் மகிமை, ஒரு கதையின் கதை போன்ற பல சீரியல்ஸில் நடித்தாங்க. இவங்க சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஈ பார்கவி நிலையம்ங்கிற மலையாள படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. இவங்களோட முதல் தமிழ் படம் எதுன்னா வெற்றி கொடிகட்டு. ஒரு காலகட்டத்தில் சீரியல் சினிமான்னு ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வந்த இவங்க ஒரு கால்நடை மருத்துவரை கல்யாணம் பண்ணாங்க. இவங்களுக்கு கல்யாணமான பிறகு ஒரு சீரியல் வாய்ப்பு கூட இவங்களுக்கு தேடி வரல. இவங்களும் வருன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. ஆனால் சில வருஷங்கள் ஆகியும் எந்த ஒரு சீரியல் வாய்ப்புமே இவங்களுக்கு வரல. இதனால் ரொம்ப மனமுடைஞ்சு போன இவங்க லாஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூவில் கூட கல்யாணத்துக்கு பிறகு ஏன் சீரியல் வாய்ப்பு டவுன் ஆகுதுன்னே எனக்கு தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு சின்னதாக பொட்டிக்கு வச்சு நடத்திட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.